பாஜக எம்பி ஆர் ஆசாவுக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக தற்போது பதிலளிப்பதற்காக அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். முழு விவரம். நீலகிரி மக்களவை தொகுதியுடைய திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆராசா வருமானத்துக்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டி கடந்த 2015 சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஆராசா, அவரது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, என் ரமேஷ், விஜய சரங்கணி மற்றும் கோவையை சேர்ந்த இரண்டு நிறுவனங்களுக்கு உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எஸ் எழில்வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என்றும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறியுள்ளது. அதனால் இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் தொடங்கக்கூடாது என மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நவம்பர் 28 ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.